ஹாய், திஸ் இஸ் விஜய். வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட். ஸோ இந்த வீடியோ பதிவில் ஒரு வித்தியாசமான ஒரு பயனுள்ள தகவல், ஒரு வாய்ப்பு, அதை உங்களுக்கு சொல்கிறதுக்காக ரொம்ப ஆர்வமாக இருந்திருக்கேன். மார்க்கெட் இப்படி தான் போயிட்டுருக்கு, உலகம் இப்படி தான் போயிட்டுருக்கு, கரோனா இப்படி தான் போயிட்டுருக்கு. எங்கே பார்த்தாலும் ஸ்தம்பிக்க வைக்கக்கூடிய நெகட்டிவான நியூஸு, அச்சுறுத்தலான நியூஸ் அப்படியே போயிட்டுருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் அப்படி ஓரமாக வச்சுட்டு நாம் என்ன செய்யலாம், நாம் இந்த மார்க்கெட்டில் இந்த சுச்சுவேஷனில் ஏதாவது செய்ய முடியுமா, பணம் பண்ண முடியுமா அப்படிங்கிறத வந்து யோசிக்கலாம். ஏன்னா எல்லாருமே வந்து வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணணும், ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது யாருக்கு அப்ளிகபிள் ஆகும்னு பார்த்தோம்னா, யார் கம்ப்யூட்டரில் வேலை பார்க்குறாங்களோ, யார் வந்து ஐடி இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறாங்களோ, யார் பேக் ஆஃபீஸ் ஒர்க் எடுத்து பண்ணுறாங்களோ, யார் பிபிஓ அந்த ரிலேட்டட் ஒர்க் பண்ணுறாங்களோ, அவங்களுக்கு தான் சூட்டபிளாக இருக்குமே தவிர மற்றவங்களுக்கு அந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிற கான்செப்ட் கிடையாது. சும்மா தான் வீட்டில் உட்காந்துருக்கணும். ஒருவேளை என்ன ஆகுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு அப்புறம் எல்லாருக்கும் ஒரு 1 month சேலரி, 2 month சேலரி கொடுப்பாங்க. அஃப்கோர்ஸ் கவர்மெண்ட் டீச்சர்ஸ் அவங்கள பற்றி விட்டுருங்க. நான் பேசுகிறது வந்து ப்ரைவேட் செக்டரில் ஒர்க் பண்ணுறவங்க, செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருக்கிறவங்க, அல்லது ஒரு அண்டர் எம்ப்ளாய்டாக இருக்கிறவங்க அவங்கள பற்றி சொல்கிறேன். ஸோ 1 or 2 months அப்படி சேலரி அப்படிங்கிறது வந்து வரும். அதுக்கப்புறம் பார்த்தா என்ன ஆகுன்னு பார்த்தா, ஒரு ஆப் சேலரி வாங்கிக்கங்களேன்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மெல்ல இந்த சேலரி வந்து ஒரு இழுவையாக போகும். அதுக்கப்புறம் வந்து கொஸ்டின் மார்க் ஆகிடும், அப்போ ஏர்னிங்ஸ் இல்லாமல் போகும். ஆனால் லைபிலிட்டி வந்து எப்போவுமே வந்து ஒவ்வொரு மாதமும் ஃபிக்ஸடாக இருக்கும். அதை செலவுகளை நம்ம வந்து மீட் அவுட் பண்ணி தான் ஆகணும். பால் வாங்குறதா இருக்கட்டும், அரிசி மளிகைஜாம் வாங்குறதா இருக்கட்டும், இஎம்ஐ கட்டுறதாகட்டும், அதெல்லாம் அப்படி தான் இருக்கும். அப்போ இந்த மார்க்கெட்டில் ஏதாவது சம்பாதிக்க முடியுமா, ஏதாவது வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தா, ஒன்றே ஒன்று நீங்கள் பண்ணலாம். எப்போவுமே வந்து மார்க்கெட் வந்து மோசமாக போகுது அப்படிங்கிறப்போ, இந்த ப்ரைம் ப்ராடக்ட் பார்த்தீங்களா, ப்ரைம் ப்ராடக்ட் நான் சொல்ல வந்து அந்த ஈக்விட்டி மார்க்கெட்டில் ஸ்டாக் ட்ரேட் பண்ணுறது, பங்குகளை வாங்கி விற்கிறது, அது பண்ணக்கூடாது. அண்ட் எலிவேட்டட் மார்க்கெட்டில், அதாவது டெரிவேட்டிவ் மார்க்கெட்டில், எஃப்என்டோவில் ஃப்யூச்சர்ஸ் வந்து பண்ணக்கூடாது. ஃப்யூச்சர்ஸ் வந்து யாரெல்லாம் பண்ண முடியுமோ, ரொம்ப பணம் இருக்குது, அதாவது எம்டிஎம் வந்து எவ்வளோ கேட்டாலும் கொடுக்குறதுக்கு பணம் இருக்குது. அதாவது ஒரு லாட் எடுத்து ஒருத்தர் ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ஒரு லாட்டை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு 6 times 6 லாட்டுக்கான பணம் இருந்தால் ஒரு லாட் பண்ணணும். ஸோ புரியுதுங்களா உங்களுக்கு? 6 லாட்டுக்கான பணம் இருந்தால், மார்ஜின் பண்ணி இருந்தால் மட்டும்தான் ஒரு லாட் பண்ணணும். அப்படி இருந்தால் தான் கம்ஃபர்டபுளாக வந்து டக்கு டக்குன்னு எம்டிஎம் கொடுத்து வெளியே வர்றது, எக்ஸிட் பண்ணுறது, அந்த உள்ளே வெளியே எப்படி ஆர்டர் வந்து கரெக்டாக இருக்கும், அது எல்லோரும் பண்ண முடியாது. அதுக்கு நிறைய பணம் தேவைப்படும். அது இந்த மார்க்கெட்டில் போய் அவ்வளோ பணத்தை வந்து எம்ப்ளாய் பண்ண வேண்டாம். ஆப்ஷன் ட்ரேடிங் பற்றி நான் அடுத்தடுத்த வீடியோலையும் சொல்லுவேன். ஏற்கனவே போட்ட முந்தின வீடியோஸ் ஆப்ஷன் ட்ரேடிங் பற்றி எப்போவுமே சொல்லியிருக்கேன். நம்ம புல் ஸ்ட்ரீட் தலைமை வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்கான தலைமை தான். அது பிளாக்ல பார்த்தாலும் நீங்கள் அதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இப்போ இன்றைக்கி சொல்ல வந்த பாயிண்ட் வந்து, இந்த மாதிரியான மார்க்கெட்டில் வந்து கரன்சி ட்ரேடிங் பண்ணலாம். கரன்சி ட்ரேடிங் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி கரன்சி பற்றி ஒரு வார்த்தை. இப்போ யூஎஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த கரன்சி வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து இந்த கரன்சி அடிக்கணும் அப்படின்னு பார்க்குறப்போ அவங்க வந்து ஒரு லாஜிக் வச்சுருப்பாங்க. அதாவது பாண்ட் மார்க்கெட், பாண்டில் போய் வந்து ட்ரெஷரி பாண்டில் போய் பாண்ட் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு, அதை ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு கரன்சி அடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு மெத்தட் வந்து அங்கே ஃபாலோ பண்ணுவாங்க. இதே தான் எல்லா கண்ட்ரீஸும் ஃபாலோ பண்ணுவாங்க. நம்மளும் இதே மாதிரி சிமிலர் பேட்டர்ன் தான் நம்மளும் ஃபாலோ பண்ணுவோம். அப்படி கரன்சி அடிக்கும்போது அவங்க என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த பிரிண்டட் கரன்சி வேண்டாம், ஃபிசிக்கல் கரன்சி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே வந்து அந்த கரன்சிஸை வந்து எலக்ட்ரானிக் கரன்சியாக பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. அது கம்ப்யூட்டரில் போட்டால் எலக்ட்ரானிக் மணியாக வச்சுக்கலாங்கிற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. டிஜிட்டல் மணி, தட் இஸ் சோ கால் டிஜிட்டல் மணி. இந்த டிஜிட்டல் கான்செப்டை வந்து உலகத்தையே சொன்னது நம்ம ஆட்கள் தான், நம்ம நாடு தான். டிஜிட்டல் மணி, டிஜிட்டல் டிரான்சாக்ஷன், டிஜிட்டல் இந்தியா அப்படின்னு சொன்னதை வந்து இப்போ டிஜிட்டல் வேர்ல்டு, டிஜிட்டல் குளோபா எல்லோரும் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ என்ன பார்த்திங்க அப்படின்னா, இந்த கரன்சி இப்போ சில நாடுகள்லேருந்து கரோனா வந்து பயந்தாங்க. கரன்சி வந்து ரூபா நோட்டை தொட்டோம்னா அதில் வைரஸ் இருக்குமோ, அதில் நம்ம நோய் தொற்று வந்து நம்ம தாக்குமோ என்று பயந்து சில பேர்லாம் ரூபா நோட்டை வந்து கழுவுனாங்க, எரிச்சாங்க, அப்படிலாம் வேறு கண்ட்ரீஸில் பண்ணாங்க. அப்போ ஃப்யூச்சரில் வந்து எப்படி போகுதுன்னு பாருங்களேன். எப்போவுமே வந்து ஃப்யூச்சரில் என்ன ஆகுங்கிறத நம்ம திங்க் பண்ணி அதை அனலைஸ் பண்ணி அதை நோக்கி நம்ம போனோம்னா நம்ம வின் பண்ணலாம். அது ஒன்று. இப்போ இந்த கரன்சி வந்து டிஜிட்டல் கரன்சி ஆகுது. இப்போ டிஜிட்டல் கரன்சி ஆகிட்டே என்னாகும், இனிமேல் பார்த்தா என்னாகும், நம்ம நாட்டில் கூட என்னாகும், யாருமே வந்து ரூபா நோட்டை வச்சுருக்க மாட்டாங்க. எல்லாம் ஒரு டெபிட் கார்டு ஒன்று வச்சுருப்பாங்க. எல்லாமே டிரான்சாக்ஷன் எல்லாமே வந்து எலக்ட்ரானிக்கில் போகும். இப்போ வந்து ஒரு கேள்வி வந்து ஒரு புத்திசாலம் யாராவது சில பேர் கேட்பாங்க, அப்போ ரோட்டில் கீரை விற்கிற கீரைக்காரமாக வந்து எப்படி டிஜிட்டல் கரன்சி வந்து டிரான்சாக்ட் பண்ணி, டெமோ சமயத்தில் எப்படி தான் கேட்டாங்க, நானும் கேட்டிருக்கேன். அவங்க எப்படி பண்ணுவாங்க, ஒரு ரோட் சைடில் உள்ள வெஜிடபிள் வெண்டர் வந்து அவங்க எப்படி டிஜிட்டல் கரன்சி யூஸ் பண்ணுவாங்க, டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் எப்படி பண்ணுவாங்கன்னு கேட்பாங்க. ஆனால் இப்போவே நீங்கள் பாருங்கள், அந்த ரோட்டில் கீரை விற்கிற கீரைக்காரம்மா, ரோட்டில் காய்கறி விற்கிற டிஜிட்டல் வெஜிடபிள் வெண்டர், அவங்க வந்து ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணுறாங்களா இல்லையா, அவங்களுக்கு பணம் தேவைன்னு பேங்க் அவங்க போயிட்டுருக்காங்க, அவங்க
பாக்கெட்டில் சுருக்கு பையில் வந்து ஏடிஎம் கார்டு வச்சுருப்பாங்க. இப்போ நியரஸ்ட் ஏடிஎம் சென்டரில் போய் கார்டை போட்டு பணத்தை எடுத்து செலவு பண்ணுறாங்களா இல்லையா, அதே போல் அவங்க ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் ட்ரான்சாக்ஷன்ஸ் பழகிக்குவாங்க. அது வந்து நமக்கு அப்படியே பழகிடும். யாருமே வந்து இந்த ரூபா நோட்டை இனிமேல் வச்சுக்க மாட்டாங்க. இந்த ரூபா நோட்டை கண்ணில் பார்க்குற கடைசி தலைமுறை நம்மளாக தான் இருப்போம். அப்போ ஃப்யூச்சரில் வந்து எல்லாமே டிஜிட்டலாக போகும்போது, ட்ரான்சாக்ஷன் டிஜிட்டலாக போகும்போது, இந்த டிஜிட்டல் கரன்சிக்கான வேல்யூ வந்து ரொம்ப அதிகமாக போகும். இதில் தான் இந்த கிரிப்டோ கரன்சி வந்து ஒரு லெவலில் வந்து இப்போ போயிட்டு வந்து இப்போ அது சைலண்டாக இருக்குது. அப்படியே அது இருந்துட்டு போட்டு அதை பற்றி இப்போ பேச வேண்டிய வேறு வீடியோஸில் பார்த்துக்கலாம். இப்போ இந்த டிஜிட்டல் ட்ரான்சாக்ஷன் ப்ரிடாமினாக வரும், டிஜிட்டல் கரன்சி டாமினேட் பண்ணும் அப்படிங்கிற போது, கரன்சி டெரிவேட்டிவில் போய் நீங்கள் ட்ரேட் பண்ணுறது பெட்டராக இருக்குது. இந்த மார்க்கெட்டில், இந்த கரோனா டாமினேட்டட் ஸ்டேல்மெண்ட் கண்டிஷன் இருக்கக்கூடிய இந்த ஈக்விட்டி மார்க்கெட்டில், எஃப்ஒன்டோவில் போக வேண்டாம், ஆப்ஷன் பண்ணலாம். ஆப்ஷன் இந்த வீடியோவில் ஆப்ஷன் பற்றி நான் பேசலை, முந்தின வீடியோவில் பேசியிருக்கேன். ஈக்விட்டியில் வந்து இப்போ பண்ண வேறு மாதிரி பண்ணணும், அதே நான் முந்தின வீடியோவில் பேசியிருக்கேன். கரன்சி டெரிவேட்டிவில் போய் நீங்கள் வந்து கரன்சி பேர் வந்து அந்த யூஎஸ்டி ஐஎன்ஆர் பேர் வந்து பண்ணலாம். யூஎஸ்டி ஐஎன்ஆர் பேருங்கிறது தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா ஏன் அதை அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இனிமே இன்னையிலிருந்தே இனி வரப்போகும் நாட்களில் மோர் ஃப்ளக்சுவேஷன் வந்து அந்த யூஎஸ்டி ஐஎன்ஆரில் தான் இருக்க போகுது. நம்மளுடைய ரூபாயிலையும் அந்த யூஎஸ் டாலர்லேயும் தான் இந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ் ரொம்ப இருக்க போகுது. அது இன்னொரு சைடில் அந்த கோல்டு வந்து எம்ப்ளாய் பண்ணும், க்ரூட் ஆயில் அந்த பக்கம் எம்ப்ளாய் பண்ணும். அதெல்லாம் இருந்தால் கூட மெயினாக பார்க்கும்போது யூஎஸ்டி ஐஎன்ஆர் அப்படிங்கிறது தான் வந்து உங்களுக்கான அந்த திறந்துட்டு சிசேம். ஸோ அந்த கரன்சி பேரில் போய் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். இதில் என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ்னா, வோல்டிலிட்டி ரொம்ப கம்மி. இதில் இப்போ நம்ம ஈக்விட்டி மார்க்கெட்டில் போய் இந்த விக்ஸ் விஏஎக்ஸ் அதை பார்த்தீங்க அப்படின்னா, அந்த வோல்டிலிட்டி இண்டெக்ஸை பார்த்தீங்கன்னா, இட் ரீச் எபவ் 70%. 70%க்கு மேலே அந்த வோல்டிலிட்டி போயிருச்சு. எங்கே? ஈக்விட்டி மார்க்கெட்டில் போயிருச்சு. அப்போ ஸ்டாக் ட்ரேடிங் பண்ணாலும், எஃப்ஒன்டோவில் போய் ட்ரேட் பண்ணாலும், அந்த வோல்டிலிட்டி ரொம்ப வேஸ்ட்டாக இருக்கிறதுனால மீட்டிங் லாஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் வோல்டிலிட்டி ரொம்ப கம்மியாகவும் வேணும், பெனிஃபிட்ஸும் வேணும், ரிஸ்க் லெவல் கம்மியாக இருக்கணும் அப்படிங்கிற போது இந்த மாதிரி வந்து கரன்சி டெரிவேட்டிவில் வந்து நீங்கள் பண்ணலாம். அது இன்னொன்று வந்து, இந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டில் பணத்தை பார்க் பண்ணி வைக்கிறவங்க கூட அப்படி மாதிரி பண்ணாமல் இந்த கரன்சி டெரிவேட்டிவில் வந்து ஒரு பொசிஷன் எடுத்துக்கிட்டு, லாங்கோ ஷார்ட்டோ ஒரு பொசிஷன் எடுத்துக்கிட்டு அதை ரோல் ஓவர் பண்ணிகிட்டே போகலாம். அப்படியே நார்மலாக இந்த மாதிரி விஷயத்தை யார் செய்வாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஈக்குட்டியில் நிஃப்டி இண்டெக்ஸில் பண்ணுவாங்க. நிஃப்டி இண்டெக்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய மார்ஜின் பண்ணி வேணும், அது வேண்டாம். சேஃபர் சைடில் வந்து ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் பணத்தை போட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் பணம் தான் வரும். ஏன்னா அதில் வந்து ஒரு 5.5% இல்லை 6% வந்து இன்ட்ரெஸ்ட் வரும். அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் 10% வந்து இது டிடிஎஸ் பிடிச்சிட்டாங்க அப்படின்னா, அது போக மிச்சம் நெட்டாக வந்து வந்து ஒரு அரௌண்ட் ஒரு 5% தான் கையில் கிடைக்கும். அப்போ 5% பணத்தை வந்து வருஷத்துக்கே 5% வட்டியை வாங்கி வச்சுக்கிட்டு ஒன்றுமே சமாளிக்க முடியாது. ஸோ அதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது ஒரு சேஃபான செக்மெண்ட்டு, ஓரளவுக்கு பணமும் சம்பாதிக்கணும், ரிஸ்க் இருக்கக்கூடாது, இப்படியே தான் போகணும், எங்கே எந்த பக்கம் திரும்பி பார்க்க மாட்டேன், எனக்கு ஒரே ப்ராடக்ட் தான் வேணும், நிறையா ப்ராடக்ட் வேண்டாம், அந்த ப்ராடக்ட் நல்ல ஸ்மூத் செயலிங்காக போகணும் அப்படின்னா, ஒரே வழி வந்து இந்த கரன்சி பேரில் வந்து, கரன்சி டெரிவேட்டிவில் வந்து, கரன்சி ட்ரேடிங்கில் வந்து அந்த யூஎஸ்டி ஐஎன்ஆரில் மட்டும் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா அது கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். தொடர்ந்து இந்த புல் ஸ்ட்ரீட் சேனலில் பார்த்துட்டே வாங்க, உங்களுக்கான அப்டேட்ஸ் நான் கொடுத்துட்டே இருக்கேன். ஸோ இந்த சேனலில் புதுசாக வந்துருக்கிறவங்களும், ஏற்கனவே இந்த வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டுருங்களும், ப்ளீஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அப்டேட்ஸ் வர மாதிரி பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க, நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருக்கேன். தேங்க்யூ வெரி மச். நான் உங்கள் விஜய். எதிர்காலத்தில் மதுரையின் ஐடெக் கார்டராக வரவிருக்கும் ஊமச்சிக்குளம் பகுதியில் இந்த படத்தில் காணும் வீடு விற்பனைக்கு உள்ளது. ஊமச்சிக்குளம் என்பது மாட்டுத்தாவணியிலிருந்து மிக அருகில் இருக்கிறது. அதன் பக்கத்தில் பார்த்தால் யாதவ பெண்கள் கல்லூரி, யாதவ ஆண்கள் கல்லூரி, விகாசா இன்டர்நேஷ்னல் ஸ்கூல், அமெரிக்கன் கல்லூரியின் புதிய கேம்பஸ் ஆகியவை இருக்கின்றன. இந்த பகுதியில் தண்ணீர் வசதி மிக எளிதாக கிடைக்கும். போர் போட்டால் மிக எளிதாக கிடைக்கக்கூடிய பகுதியாக இந்த விளங்குகிறதால் இந்த ஊமச்சிக்குளம் என்பது மிகவும் வரவேற்புக்குரிய ஏரியாவாக இப்போது மாறி வருகிறது. இந்த பகுதியில் பிளாட்டுகள் ஏறக்குறைய விட்டு தீர்ந்துவிட்டன. ஊமச்சிக்குளம் பகுதியில் ஊமச்சிக்குளம் பஸ் ஸ்டாண்டிலிருந்து நடந்து செல்லும் தூரத்தில் இந்த வீடு இருக்கிறது. கட்டி 5 வருடமான இந்த வீடு விற்பனைக்கு தயாராக இருக்கிறது. இந்த வீட்டை வாங்க விரும்புவோர் இந்த படத்தில் காணப்படும் எண்ணில் வாட்ஸ்அப் வழியாக தொடர்பு கொள்ளலாம். வீட்டை நேரில் பார்க்க விரும்புவோர் வாட்ஸ்அப் வழியாக தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் செய்து கொண்டு வீட்டை பார்வையிடலாம். இந்த வீடு விரைவில் விட்டு தீர்வதற்குள் உடனே முந்திக் கொள்ளுங்கள். நமக்காக தான் மருத்துவர்களும் அரசு அதிகாரிகளும் துப்புரவு தூய்மை பணியாளர்களும் தங்களோட உயிரை பணையம் வச்சு நம்மளுக்காக வெளியில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க.
நமக்காக அவங்க வெளியில் இருக்காங்க, அவங்களுக்காக நாம் வீட்டில் சுகாதாரமாக இருக்கலாமே.